தொடர்வது விரைவு செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட ஆயுத கடத்தல் முயற்சியை இந்திய ராணுவத்தினர் முறியடித்தனர். இந்திய சீன எல்லைப் பகுதிகளில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதேபோல் இந்திய கட்டுப்பாட்டு எல்லைப் பகுதி அருகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியிலிருந்து ஆயுதங்களை கடத்தும் முயற்சியிலும் பாகிஸ்தான் முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் காஷ்மீரின் தங்தார் பிரிவில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானின் இந்த முயற்சியை இன்று முறியடித்தனர். இதில் 5 துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றியதாக இந்திய ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சாந்தோம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் குழுமத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள 2 நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது போட்டித் தேர்வுக்கு வரும் 14 தேதி முதல் இணைய வழி இலவச பயிற்சி வகுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்ள விரும்புவோர் tnusrbonline.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை நவம்பர் முதல் வாரத்தில் பொதுமக்களுக்காக திறக்க வாய்ப்புள்ளது என சென்னை மாநகராட்சி ஆணையர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மெரினாவை சுத்தப்படுத்துவது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகிய சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் மெரினாவை பொதுமக்களுக்காக திறப்பது குறித்து தமிழக அரசு முடிவெடுத்து அறிவிக்கும் என கூறினார். தமிழக சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருளை எடுத்துச் சென்ற விவகாரத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 18 பேருக்கு அவைத்தலைவர் 2வது முறையாக அனுப்பிய நோட்டீஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 18 பேர் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை 13684 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு 94% பேர் குணமடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் 21 மருத்துவர்களுக்கு கொரோனா நோய் தடுப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டதற்கான ஆணையினை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் கொரோனா இறப்பு விகிதம் 1.4% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சம்பா சாகுபடி 43 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண்மைத்துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னாவுடன் இணைந்து இன்று ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் 50% சாகுபடி நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை கோவில் வளாகத்திற்குள் வைத்து நடத்த திட்டமிட்டுள்ளதாக முதன்மை செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இம்மாதம் 16 தேதி முதல் 24 தேதி வரை நவராத்திரி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. கொரோனா தொற்று காரணமாக வீதி உலா ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு முதன்மை செயல் அலுவலர் மாற்றப்பட்டுள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகளின் ஆலோசனைப்படி கோவில் வளாகத்திற்குள் வைத்து பிரம்மோற்சவத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 2வது முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. நடப்பாண்டு ஜூன் 12 தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் ஜூன் 16 தேதி அணையின் நீர்மட்டம் 100 அடியிலிருந்து குறைந்தது. பின்னர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக செப்டம்பர் 25 தேதி இந்த ஆண்டில் முதல் முறையாக அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டிய நிலையில் தற்போது மீண்டும் இன்று அணையின் நீர்மட்டம் 100 அடியை தொட்டுள்ளது. அணைக்கு தற்போது 27212 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது.